Hello friends, welcome to makkalsevai channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீன்னா தமிழக அரசு அறிவிச்ச முக்கிய அறிவிப்புகள் மற்றும் திட்டங்கள் பத்தின முழு விவரம் தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா டான்செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 21 வரைக்கும் வந்து பார்த்தா அவங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டான்செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் ஏப்ரல் 21 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாகவே உங்களுக்கான டான்செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் அப்டேட் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு இதுவரை 700,000 பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்கான்ற மாதிரி தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண கடைசி டேட் வந்து 28 வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு உங்களுக்கு 10 வரையும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் நம்ம சேனல் வீடியோ வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துறீங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 700,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தா 10-12 வரைக்கும் வந்து போகும்னு நினைக்கிறோம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் என்ன, டெட் எக்ஸாமுக்கு நிறைய பேர் அப்ளை வந்து பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு சில பேர் சர்வர் இஷ்யூஸ்னால அப்ளை பண்ணாமல் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தா டெட் எக்ஸாமுக்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா டெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி நீட் தேர்வு எழுதும் அரசு பள்ளி ஏழை மாணவர்களுக்கு அரசே கட்டணம் செலுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படுகின்ற மாதிரி ஒரு 2 அப்டேட் அவர் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது டெட்டுக்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பற்றி ஆலோசிக்கப்படும். அதேமாரி வந்து பார்த்தா நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் எழுத சொல்ல உங்களுக்கான எல்லா சோர்ஸ் கரெக்ட் கட்டணமே வந்து அரசே செலுத்துன்ற மாதிரி அவங்க வந்து ஆலோசிச்சுட்ருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த அப்டேட் என்ன வந்து பார்த்தா நீடித்த வளர்ச்சி இலக்குகள் குறித்த விவாதிக்க ஏப்ரல் 24 தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கிராமங்களிலுமே கிராம சபை கூட்டம் வந்து நடைபெறதா இருக்குது. அந்த கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்கள் ஊரில் என்னென்ன குறைகள் இருக்குது, எந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணணுன்றதை நீங்கள் அவங்க கிட்ட தாராளமாக வந்து தெரிவிக்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் ஏன்னா இ சஞ்சீவன் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க மத்திய அரசு. 100,000 நல்வாழ்வு மையங்களில் இ சஞ்சீவானி தொலைபேசி ஆலோசனை வசதி தொடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து பார்த்தா தொடங்கி வச்சிருக்காங்க. இது மூலமாக நீங்கள் வீட்டிலேருந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கான டாக்டர் கன்சல்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போடும். ஸோ அதை பார்த்துறீங்க ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பார்த்தா ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணலாம், மொபைல் மூலமாக நீங்கள் கன்சல்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த கல்வியாண்டு முதல் பழையபடி ஒரே கட்டமாக பொது தேர்வு நடத்தப்படும் என சிபிஎஸ்சி வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 10th and 12th ஒரே டைமில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஓகே, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டைரக்டர் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் மூலமாக வந்து பார்த்தோம் ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள், த டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ட்ரைனிங் டிஜிடி அண்ட் ஐபிஎம் சார்பில் வந்து பார்த்தா உங்களுக்கு புதிய கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ கோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஐடி, நெட்ஒர்க்கிங், கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிமி ஆன்லைன் அட்மிஷன் .in இந்த வெப்சைட்டில் படி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணுறது போதுமானது. உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மந்த்லி 3000 வரைக்கும் வந்து பார்த்தா ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிப்ளமோ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான அட்மிஷன் வந்து கிடைச்சும். ஸோ கண்டிப்பாக வந்து ஐடி, கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்கள் வந்து எல்லாமே வந்து கற்றுக்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் என்ன, மத்திய அரசின் கல்வி அமைச்சகம் வந்து பார்த்தா ஸ்வச்ச வித்யாலயா புரஸ்கார் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா பள்ளிகளுக்கான தூய்மை விருதுகள் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அதாவது உடைய பள்ளியை யார் யாரெல்லாம் எந்தளவுக்கு சுகாதாரமாக வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கான விருது தான் வழங்குறாங்க. இந்த விருதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவராக இருந்தீங்கன்னா ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்வச் வித்தாலயா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக வந்து இந்த விருதுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த அப்டேட் என்ன பார்த்தா மத்திய அரசு சார்பில் மகா குவிஸ் நம்பர் அப்படிங்கிற ஒரு குவிஸ் காம்படிஷன் வந்து நடத்துகிறாங்க. பிஎம் கரீஃப் கல்யாண் அன்னா யோஜனா திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு குவிஸ் காம்படிஷன் நடத்துகிறாங்க. இதில் கலந்துக்கிட்டு நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க, நிறைய ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தா ஒரு சில கிஃப்ட் வவுச்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு போயிட்டீங்க. ஸோ குவிஸ் காம்படிஷன் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு அட்டன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் ஏன்னா
தனியார் மருத்துவமனைகள் அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அலட்சியப்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும். அலட்சியம் காட்டும் மருத்துவமனை திட்டத்திலிருந்து விலக்கி வைக்கப்படும் மாதிரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர் வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. அதாவது நம்முடைய தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்படுற மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வந்து பார்த்தா அவங்க வாங்கிட்டு ஸோ உடனுக்குடனே சிகிச்சை வந்து பண்ணும். இன்கேஸ் அந்த கார்டை வந்து அவங்க வாங்காமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே நீங்கள் வந்து புகார்கள் வந்து தெரிவிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த அப்டேட் என்ன வந்து பார்த்தா, தமிழ்நாட்டில் 550 கோயில்களில் இணைய கணினி வழியில் அர்ச்சனை கட்டணம் உள்ளிட்ட 255 கட்டண சேவைகளை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சேகர்பாபு. ஸோ முழுக்க முழுக்க வந்து பார்த்தா டிஜிட்டல் மயமாகும் கோயில் கட்டணம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தேன் இதுக்கு மேலே டிஜிட்டல் மயமாக வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தேன் இன்றைக்கான அப்டேட். ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிடும். பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.